ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம். ஸோ நாங்கள் பழைய சிவரத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த கோவில் வந்து மலை கோவில். இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பாலாறு ரிவர் இருக்குது. ஸோ மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா கார் வந்து போகும். ரொம்ப சின்ன மலை தான். ஸோ நீங்கள் கார்லேயும் வரலாம், டூ வீலர்லேயும் வரலாம். ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வர ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து தைலக்காப்பு வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கார்த்திகை தீபத்தில் இருந்து வர வைகுண்ட ஏகாதசி வரைக்கும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து தைலக்காப்பு வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கோவில் வந்து எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா, செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் போகிற ரூட்டில் வாலாஜாபாத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பழைய சிவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் இந்த கோவில், லக்ஷ்மி நரசிம்மர் கோவில். ஸோ பாலாறு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நல்ல காற்று வந்து வீசும். கோவிலும் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து கார்த்திகை மாதத்தில் வர சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால, நரசிம்மருடைய நட்சத்திரம் வந்து சுவாதி அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து வந்திருக்கோம். இந்த கோவிலில் வந்து மாட்டு பொங்கலுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ காஞ்சிபுரத்தில் இருந்து வரதராஜ பெருமாள் வந்து வருவார் இந்த கோவிலுக்கு. ஸோ அப்போ வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த கோவில். ஸோ இப்போ நாங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் பண்ணிவிட்டு இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா திருமுக்கூடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த கோவில், கிட்டத்தட்ட 1400 வருஷம் பழமை வாய்ந்த கோவில் இந்த திருமுக்கூடல் கோவில் வந்து. ஸோ இங்கே வந்து இங்கேயும் வந்து பெருமாளுக்கு வந்து தைலக்காப்பு வந்து பண்ணியிருப்பாங்க, கார்த்திகை தீபத்தில் இருந்து வைகுண்ட ஏகாதசி வரைக்கும். ஸோ இங்கே இந்த தைலக்காப்பும் போது மட்டும்தான் வந்து ஜடாமுடியை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி நெற்றிக்கண்ணுடைய பெருமாள் இவர். இந்த கோவிலில் சொர்க்கவாசலும் வந்து இருக்குது. ஸோ வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கவாசல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா ஆறை வந்து பார்க்குற மாதிரி வந்து இருப்பார். இங்கே மூணு நதி வந்து சேர்றதுனால தான் இந்த ஊர் பேர் வந்து திருமுக்கூடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேகவதி ஆறு, பாலாறு, செய்யாறு, இந்த மூணு ஆறும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சேரும். ஸோ அதனால தான் இந்த ஊர் பேர் வந்து திருமுக்கூடல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஸோ இங்கே பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா ஜடாமுடியோட காட்சி அளிப்பார். இந்த தைலக்காப்பின் போது மட்டும்தான் நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி நெற்றிக்கண்ணையும் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த கோவிலில் திருமலையோட சங்கு சக்கரம் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் தரிசனம் பண்ணலாம். ஸோ கரெக்டான லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா பழைய சிவரத்தில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் மேப் போட்டே வந்து நீங்கள் வந்துடலாம் பழைய சிவரம் கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த ரெண்டு கோவில்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த கோவில், கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய கோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.